நடிகர் வடிவேலு தாயார் சரோஜினி என்ற பாப்பம்மாள் வயது 87 உடல்நலக் குறைவால் இறந்தார். மதுரை விரகனூரில் உள்ள வடிவேலு வீட்டில் உடல் வைக்கப்பட்டுள்ளது. அவரது உடலுக்கு முதல்வர் ஸ்டாலின், இளைஞர் நல அமைச்சர் உதயநிதி சார்பில் அமைச்சர் மூர்த்தி அஞ்சலி செலுத்தினார். அவருக்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அதிமுக உதயநிதி அவர்களும் அங்கே இரங்கல் செய்தியை காலையிலே செய்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் அரசு சார்பிலும் என்னை அங்கே அனுப்பி அதற்கான வருத்தத்தை தெரிவித்து வர சொல்கிறதோடு அந்த தாயாரை இழந்து வாடக்கூடிய நகைச்சுவை நடிகர் வடிவேலுவருக்கும் அவர் குடும்பத்தினருக்கும் அரசின் சார்பிலும் என்னுடைய சார்பிலும் இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் சட்டசபை எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி சார்பில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அஞ்சலி செலுத்தினார். வைகை புயலாக மக்களுடைய உலக மக்களுடைய மனங்களை கவர்ந்திருக்கின்ற நம்ம நகைச்சுவை தென்றல் வைகை புயல் வடிவேலுடைய தாயார் தன்னுடைய 87 வயசில் இயற்கை எய்திருக்கிறார்கள். எனவே அதை வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எங்களுடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் அண்ணன் எடப்பாடியாருடைய ஆழ்ந்த இரங்கலை அன்புக்கும் இந்த மரியாதைக்குரிய அருமை தம்பி வடிவேலு அவர்களுக்கு தெரிவித்து அவர் குடும்பத்துக்கும் தெரிவித்துவிட்டு மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக எங்களுடைய இரங்கலையும் அன்னார் அவர்களுக்கு தெரிவித்துவிட்டு வந்திருக்கிறோம். சினிமா தயாரிப்பாளர் அன்பு செழியன் அஞ்சலி செலுத்தினார்.